அசோக மன்னர் வந்துக்கிட்டு இருக்கார். அவருடைய ஆலோசகர்கள் எல்லாம் பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் எதிரில் ஒரு புத்த பிக்ஷு வர்றார். அசோகர் பார்க்குறார், ஓடி போய் அவர் காலில் விழுந்து வணங்குறார். அசோக மன்னரின் தலை அந்த புத்த துறவியின் பாதத்தில் பட்டுக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த அமைச்சருக்கு இது ரொம்ப சங்கடமாக போச்சு. ரொம்ப வருத்தப்பட்டார். நம்ம அசோக சக்கரவர்த்தி எப்பேற்பட்டவர், அவரோட தலை ஒரு சன்னியாசியின் பாதத்தில் படுறதா அப்படின்னு நினச்சி ரொம்ப கவலைப்பட்டார். அரண்மனைக்கு திரும்பினதும் அமைச்சர் மெதுவாக ஆரம்பித்தார், அரசே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னார். எதுக்குன்னார் மன்னர், அசோக சக்கரவர்த்தியின் தலை அதாவது அந்த சிரம் ரொம்ப மதிப்புமிக்க ஒன்று, அது வந்து ஒரு சன்னியாசியின் காலில் படலாமா அப்படின்னார். அசோகர் பதில் சொல்லலை, சிரித்தார், போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் அமைச்சரை கூப்பிட்டார், எனக்கு 3 தலைகள் வேணும் அப்படின்னார். சொல்லுங்கள் கொண்டுகிட்டு வரேன் அப்படின்னார் அமைச்சர். அசோகர் சொன்னார், முதல்ல எனக்கு தேவையானது ஒரு ஆட்டின் தலை, ரெண்டாவது ஒரு புலியின் தலை, மூன்றாவது ஒரு மனிதனின் தலை. இதுதான் அசோகர் கேட்டது. எங்கே இருந்தாலும் கொண்டு வாங்கன்னார். அமைச்சர் புறப்பட்டார். ஆட்டுத்தலை புலித்தலை கிடச்சிட்டுது. அப்புறமா ஒரு சுடுகாட்டுக்கு போய் ஒரு மனித தலையும் சேகரம் பண்ணிட்டு ராஜா கிட்ட வந்துட்டார். அரசே உங்கள் ஆணைப்படி 3 தலைகளையும் கொண்டு வந்திருக்கிறேன்னார். அசோகர் பார்த்தார், ரொம்ப நல்லது, இப்போ இது 3 எடுத்துக்கிட்டு போய் சந்தையில் விற்றுட்டு வாங்க அப்படின்னார். அமைச்சர் அதுகளை எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போனார். முதல்ல ஆட்டுத்தலை நல்ல விலைக்கு விற்று போச்சு, நல்ல விலை கொடுத்து வாங்கிட்டு போட்டாங்க. அடுத்தபடியாக புலி தலையை ஒருத்தர் வாங்கிட்டார், அதை பாடம் பண்ணி வீட்டில் மாட்டி வைக்கலாமே அப்படின்னு நினச்சி அதையும் வாங்கிட்டு போட்டார். மனித தலையை மட்டும் வாங்கிறதுக்கு யாரும் முன் வரலை. எல்லாரும் அதை பார்த்ததும் பார்த்துட்டு விலகி போக ஆரம்பித்தாங்க. அமைச்சர் திரும்பி வந்தார், அரசே இந்த தலையை மட்டும் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னார். சரி பரவாயில்ல, இதை வந்து இலவசமாகவே இனாமாவே யாருக்கிட்டையாவது கொடுத்துட்டு வந்துடுங்க அப்படின்னார். அமைச்சர் மறுபடியும் சந்தைக்கு போனார், இதை இலவசமாக தரேன், இதை வாங்கிக்கோங்க அப்படின்னார். அப்பவும் அதை யாரும் வாங்கிக்கிறதுக்கு தயாராக இல்லை. மறுபடியும் திரும்பி வந்து மன்னர்கிட்ட விவரத்தை சொன்னார். இப்போ மன்னர் சொல்கிறார், அமைச்சரே உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த தலைக்கு மதிப்பு, ஜீவன் போனதுக்கப்புறம் அதோடய மதிப்பும் போயிடுது. அதனால் மதிப்பு இருக்கும் பொழுதே பெரியவர்கள் பாதம் பணிந்து அந்த புனிதத்தை வந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னார். பணிவுங்கிறது வேறு, அடிமைத்தனம்ங்கிறது வேறு. பெரியவர்களை பணிவது நமக்கு பெருமை தரக்கூடிய விஷயம். இதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு எப்போ காலில் விழணும் எப்போ காலில் விழக்கூடாது அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும். ஒரு சாதாரண ஆள் நடந்து வந்துக்கிட்டு இருந்தார். எதிரில் வந்த ஒரு பெரிய மனுஷன் ஓடி போய் அவர் காலில் விழுந்து தன்னுடைய தலையை அவர் பாதத்தில் கொண்டு போய் வச்சார். கொஞ்ச நேரம் கழித்து எழுந்திரிச்சு வந்துட்டார். வந்த பிறகு இவரை கேட்டேன், ஏன் திடீர்னு ஓடி போய் அந்த ஆள் காலில் விழுந்தீங்க அப்படின்னு. அவர் போட்டிருக்கிறது என்னோட காணாமல் போன செருப்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படி விழுந்தேன் அப்படின்னார். ஒரு மாணவனை பார்த்தேன், என்ன தம்பி படிப்புலாம் எப்படி இருக்குது அப்படின்னு விசாரித்தேன். அவன் ரொம்ப அழுத்துக்கிட்டான், நான் நல்லா தான் சார் படிக்கிறேன், இருந்தாலும் புத்தியில் சரியாக ஏற மாட்டேங்குது சார் அப்படின்னா. சரி இவனை நம்ம ரகம்தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். கல்வி கற்கக்கூடிய ஒரு மாணவன் சம்பந்தப்படுற புத்திகள் பல வகை. அதை பற்றி ஒரு பெரியவர் விளக்கி இருக்கிறார். மிருத்து புத்தின்னு ஒன்று இருக்குது தான். மிருத்துன்னா மண், மண்ணால் வந்து செவர் கட்டுறோம்ல, மண் சுவரில் வந்து ஆணி அடிக்கிறதும் சுலபம், அதை பிடுங்கி எடுக்கிறதும் சுலபம். அது மாதிரி சில பேர் குரு சொல்லி கொடுக்குறத சுலபமாக கேட்டு தெரிஞ்சு வச்சுக்குவாங்க, கொஞ்ச நேரத்தில் சுலபமாக மறந்தும் போயிடுவாங்க. இது மிருத்து புத்தின்னு பேர், மண் புத்தி. தாறு புத்தின்னு ஒன்று உண்டான். தாறுன்னா மரம், அதில் பச்சை மரத்தில் வந்து ஆணி அடிக்கிறது சுலபம், ஆனால் அது எடுக்கிறது கஷ்டம். அது மாதிரி ஆசிரியர்கிட்டேருந்து கேட்டதை கவனமாக மனசில் பதிய வச்சுக்கிட்டு அதை மறக்காமல் இருக்கிறது தாறு புத்தி. பட்டை மரமாக இருந்தால் அதில் ஆணி அடிக்கிறதும் கஷ்டம், அடிக்கிற ஆணியும் சீக்கிரம் நழுவிடும். அது மாதிரி கேட்குற விஷயம் மனசில் பதியறதும் கஷ்டம், அப்படியே பதிஞ்சாலும் அது நீடிச்சிருக்கிறதும் கஷ்டம், கொஞ்ச காலத்தில் மறந்துடும். இன்னொரு வகை புத்தி ஒன்று உண்டு, அதுக்கு பேர் சிலா புத்தின்னு பேர். சிலான்னா கல். ஒரு கருங்கல்லில் 4 துளையை போட்டு ஒரு துளையில் வந்து உளியை வச்சு அடித்தா மற்ற துளை வழியாகவும் பிளந்து கல் ரெண்டாயிடும். அது மாதிரி சந்தியான இடங்களில் குறிப்பாக ஒரு பொருளை சொன்னால் அதை வச்சுக்கிட்டு மற்றதையும் தெரிஞ்சுக்கிறது, அது சிலா புத்தின்னு பேர்.
வேணு புத்தின்னா என்ன தெரியுமா, வேணுன்னா மூங்கில். மூங்கில் கணுவில் ஒரு பக்கம் உளிய வச்சு அடித்தா ரெண்டு பக்கமும் பிளந்துடும். அது மாதிரி ஒரு செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறப்பவே அதோட முன்பின் தொடர்களையும் தெரிஞ்சுக்கணும். அது வேணு புத்தி. தைல புத்தின்னு ஒன்று உண்டு. தைலம்ங்கிறது எண்ணெய். தண்ணியில் ஒரு துளி எண்ணெயை விட்டால் அது தண்ணி பூரா பரவுது, பரவி போடுதுல. அது இப்படி பரவுறது மாதிரி ஆசிரியர் சுருக்கமாக ஒரு கருத்தை சொன்னால் அதை வச்சுக்கிட்டு பூரா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும். அது தைல புத்தி. கற்பூர புத்தின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம். அது எப்படின்னா, கற்பூரம் வந்து தீ பட்ட உடனே பிடிச்சிக்கும். ஆசிரியர் சொன்ன உடனே நுண்ணறிவோடு பாடங்களை புரிஞ்சுக்கிறது இந்த வகை புத்தி. கறி புத்தின்னு ஒன்று. அது எப்படின்னா, கறியில் நெருப்பை வச்சு விசிறிய பிறகு அதுக்கப்புறம் அது கறி நெருப்பாகும். அது மாதிரி காலம்பரை சாயந்தர வேலைகளில் ஆசிரியர் வந்து பாடம் சொல்லி கொடுப்பார். அதை கொண்டு புரிஞ்சுக்கிறது இந்த வகை. கதளித்தண்டு புத்தின்னு ஒன்று சொல்லுவாங்க. கதளிங்கிறது வாழை மரம். வாழைத்தண்டில் தீ வைக்கிறது எவ்வளவு சிரமமோ அவ்வளவு சிரமத்தோடு கல்வி கற்கிறது கதளித்தண்டு புத்தி. இதை தவிர இன்னும் சில வகையான மாணவர்களை கூட அடையாளம் காட்டுறாங்க. ஆசிரியர் சொன்னதில் நல்லது மட்டும் எடுத்துக்கிறவன் அன்னம். ஆசிரியர் கிடைச்ச இடத்துல பாடத்தை கேட்டுக்கிட்டு பிறகு தனியாக உட்காந்து சிந்திக்கிறவன் பசு. பசுமாடு அப்படி தானே, புல் கண்ட இடத்துல மேயும், அதுக்கப்புறம் நிதானமாக அசை போட்டுக்கும். ஆசிரியர் சொன்னதை தவிர வேறு எதையும் சொல்ல முடியாதவன் கிளி. பல இடங்களில் பாடங்கள் கேட்டு கடைசியில் ஒன்றும் புரியாமல் போகிறவன் ஆடு. ஆடு வந்து ஒரு செடியில் வயிறார மேயாது. ஒரே செடியில் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு எருமைன்னு பேர். எருமை வந்து எப்படின்னா, குளத்து நீரை கலக்கி தான் குடிக்கும். அது மாதிரி ஆசிரியர் வந்து மனசை நோக செய்து பயில்கிற மாணவர்கள்லாம் இந்த ரகம். இவ்வளவுலாம் இருந்தாலும் இந்த காலத்து மாணவர்கள்லாம் ஒரு தனி ரகம். ஒரு ஆசிரியர் வகுப்பில் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார். இலக்கண வகுப்பு. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், பாஸ்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸு, ஃப்யூச்சர் டென்ஸ், இதை பற்றிலாம் பாடம் நடத்துகிறார். எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இப்போ நான் ஒரு வாக்கியம் சொல்லுவேன், அது என்ன காலம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும்னார் ஆசிரியர். சரின்னாங்க மாணவர்கள்லாம். நான் நாளைக்கும் பாடம் நடத்தப் போகிறேன், இது என்ன காலம் அப்படின்னு கேட்டார் ஆசிரியர். அதாவது, நான் நாளைக்கும் பாடம் நடத்தப் போகிறேன், இந்த வாக்கியம் வந்து என்ன காலம்னு கேட்டார். ஒரு பையன் மெதுவாக எழுந்திரிச்சு சொன்னான், இது எங்கே போதாத காலம் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காந்துட்டானா. ஒரு நண்பர் சினிமா படம் தயாரிக்கிறவர், அவர்கிட்ட ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தேன். அது எப்படி சார், நீங்கள் எடுக்கிற எந்த படமும் கையை கடிக்காத அளவுக்கு எடுத்துடுறீங்களே, அது எப்படின்னு கேட்டேன். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார், பெண்களுக்குன்னு சில உருக்கமான காட்சிகள், இளைஞர்களுக்குன்னு சில நடனங்கள், அடிதடி காட்சிகள், அப்புறம் வயசானவங்களுக்குன்னு சில ஆன்மீக காட்சிகள், சின்ன பிள்ளைங்களுக்கு சிரிப்பு, இப்படி எல்லாமும் சேர்த்து நான் படம் எடுக்கிறேன், மசாலா படம்னு பேர். இது ரொம்ப பெருசாக இல்லைன்னாலும் ஓரளவுக்கு சுமாராக ஓடிடும், கையை கடிக்காது அப்படின்னார். இது ஒரு உத்தி. சில பத்திரிகை ஆசிரியர்களும் இந்த உத்தியை கையாளுறது உண்டு. இந்த உத்திக்கு பாரணம் உத்தி அப்படின்னு பேர். பாரணம் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது, ஃபீனியஸ் டி பாரணம் அப்படின்னு ஒருத்தர் அமெரிக்காவில் இருந்தாராம். அதாவது 19வது நூற்றாண்டில் அமெரிக்காவில் கொடிகட்டி பறந்த ஒரு சர்க்கஸ் நிறுவனத்தின் அதிபர் அவர். இந்த உலகத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு ஏமாளி பறந்துக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறது அவருடைய சித்தாந்தம். ஒவ்வொருத்தரையும் திருப்திப்படுத்துகிற அளவுக்கு அம்சங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளை நடத்தினது தான் அவருடைய மகத்தான வெற்றிக்கு காரணம். அதனால் அந்த உத்தியை யார் கடைப்பிடிச்சாலும் சரி, அதுக்கு பாரணம் உத்தி அப்படின்னு பேர் வந்துட்டுது. ஜோசியம் சொல்கிறவங்களுக்கும் இந்த உத்தி தான் கை கொடுக்குது. ஒரு விஷயத்தை ஒருத்தருடைய கோல் நிலைகள் அல்லது கையெழுத்து நிரூபிக்கிறதாக அவர்கிட்ட சொன்னால் அதை அவர் நம்பிவிடுவார். ஆனால் அந்த விஷயம் நல்லதாக இருக்கணும், நேர்மையானதாக இருக்கணும், அதாவது பாசிட்டிவாக இருக்கணும். 8வது இடத்துல குரு, 9வது இடத்துல சனி, நீங்கள் ஒரு பெரிய மேதை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்குறவங்களுக்கு அதை மறுக்கிறதுக்கு மனசு வராது. அப்படி சொல்லும் பொழுது கூடவே என்ன கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக இருக்கும், இருந்தாலும் அது உடனே மறைஞ்சிரும் அப்படின்னு சில அற்ப விஷயங்களையும் சொன்னாலும் அதையும் சரிதான்னு சொல்லி ஒத்துக்குவாங்க. ஆளுமையை எடை போடுகிற ஒரு நிறுவப்பட்ட உத்தியின் மூலமாக தன்னுடைய குணாதிசயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் நம்புறது தான் இதுக்கு காரணம். இந்த மாதம் பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் இருக்கும், உடம்பில் ஏதாவது கொஞ்சம் அசௌகரியம் இருக்கும், வீட்டுக்குள்ளே லேசாக மனஸ்தாபம் வரலாம், இது மாதிரி பொதுப்படையாக சிலதை சொன்னாலே போதும் மக்களை நம்ப வச்சுடலாம். இதெல்லாம் நமக்கு மட்டும்தான்
ஏற்படுது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறது தான் காரணம். இதுதான் பாரணம் உத்திங்கிறது. மனிதர்கள் வந்து பாராட்டுகளை விரும்புகிறதும் விமர்சனங்களை வெறுக்கிறதும் பாரணம் உத்தியின் அடுத்த கூறு. அதனால் ஒருத்தருக்கு ஜோசியம் சொன்னாலும் சரி, அவருடைய ஆளுமையை மதிப்பிடுறதாக இருந்தாலும் சரி, அவரை புகழற மாதிரி இருந்தாலும் சரி, அப்படி இருந்தால் தான் அது சரியாக இருக்கும். சாதகமான விஷயங்களை வந்து அதிகமாகவும் பாதகமான விஷயங்களை நாசூக்காகவும் சொன்னால் மக்கள் வந்து அதை நம்பிவிடுவாங்க. ஒருத்தரை கருமின்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டார், அதையே கொஞ்சம் மாற்றி நீங்கள் கொஞ்சம் சிக்கனமான ஆசாமி அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறது சரிதான் சார் அப்படிம்பார். நீங்கள் பெரிய செலவாளி தான் இருந்தாலும் நல்ல விஷயங்களுக்கு தான் செலவழிப்பீங்க அப்படின்னு சொல்லணும். இப்படி இந்த பாரணம் உத்தியை கடைபிடிச்சி இன்றைக்கி வெற்றிகரமாக காலம் தள்ளுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு ஏமாளி பறந்துக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறது தான் ஃபீனியஸ் பாரணம் அவர்களுடைய நம்பிக்கை. அதை விட அடுத்தவங்களை ஏமாளியாக நினைக்கிற மனிதர்கள் தான் இன்றைக்கி வந்து உலகத்தில் ரொம்ப அதிகம். ஒருத்தர் தன்னுடைய மேலதிகாரிகிட்ட போய், ஐயா ஒரு நாள் லீவு வேணும், என் தங்கச்சிக்கு கல்யாணம் அப்படின்னார். அவர் பார்த்தார், ஒரு 10 நிமிஷம் வெளியில் இருங்கன்னார். 10 நிமிஷம் கழித்து கூப்பிட்டார், இதை பாருங்கள், நீங்கள் சொல்கிறது பொய், இப்போ உங்கள் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணேன், அவங்க தனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகிட்டதாக சொல்கிறாங்க அப்படின்னார். உடனே இவர் சொன்னார், சார் இப்போ நீங்கள் சொல்கிறதும் பொய்யாக தான் இருக்கணும், ஏன்னா நிஜமாக எனக்கு ஒரு தங்கச்சியே கிடையாது அப்படின்னார். ஒரு ஆள் இருந்தார், அவர் தன்னை ஒரு குருன்னு சொல்லிக்கிட்டார், மௌன குரு, வாயே திறக்கிறதில்ல. அவருக்கு 2 சீடர்கள் உண்டு, இவங்க தான் வர்றவங்கக்கிட்ட பேசுவாங்க, விளக்கம் கொடுப்பாங்க. ஒரு நாள் இந்த சீடர்கள் 2 பேரும் எங்கேயோ வெளியில் போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் அங்கே வந்தார், குருக்கிட்ட போனார். குருவே, புத்தர்னா என்னன்னு கேட்டார். குருவுக்கு ஒன்றும் புரியல, அவர் உண்மையான குருவாக இருந்தாவில் புரியும். அவர் திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிட்டார். இந்த நேரம் பார்த்து இந்த சீடர்களும் எங்கேயோ போயிட்டாங்களே, என்ன பண்ணுறது, உதவிக்கு யாராவது கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு அப்படியே சுற்றி பார்க்குறார். அங்கங்கே பார்க்குறார். வந்தவர் இதை கவனித்தார், ஏதோ புரிஞ்சுக்கிட்டவர் மாதிரி அடுத்த கேள்வி கேட்டார், தர்மம்னா என்ன சுவாமின்னார். குருவுக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு, நம்ம நிலைமை இப்படி ஆகிட்டுதே, இக்கட்டில் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினச்சபடியே விட்டத்தை பார்த்தார். அப்புறம் குனிஞ்சு தரையை பார்த்தார், அப்படியே உட்காந்துக்கிட்டார். வந்தவர் உடனே அடுத்த கேள்விக்கு போயிட்டார், தியானம்னா என்ன சுவாமின்னார். பாவம் என்ன பண்ணுவார் அந்த குரு, பேசாமல் கண்ணை கெட்டியாக மூடிக்கிட்டார், இது ஏதடா வம்பா போச்சுன்னு. இவர் இப்படி பண்ணால் கூட வந்தவர் சளைக்கலை. இன்னொரு கேள்வியும் கேட்டார், ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்னார். இவர் பார்த்தார், இப்படியே போனால் இவர் வந்து கேள்வி கேட்குறத நிறுத்த மாட்டார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிற பாவனையில் 2 கையையும் விரித்து காட்டினார். வந்தவர் முகத்தில் மகிழ்ச்சி, மன நிறைவு, ஏதோ எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட ஒரு மாதிரி அங்கேருந்து புறப்பட்டு போனார். வழியில் அந்த குருவோட சீடர்கள் 2 பேரையும் சந்தித்தார். உங்கள் குருவை தான் பார்த்துட்டு வரேன்னார். இவர் என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க. இவர் விவரமாக சொல்கிறார், உங்கள் குரு எவ்வளவு பெரிய ஞானி தெரியுமா, புத்தர்னா என்னன்னு கேட்டேன், அதுக்கு அவர் அப்படியும் இப்படியும் பார்த்தார், அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, மக்கள் புத்தரை வந்து அங்கேயும் இங்கேயும் தேடுறாங்க, உண்மையில் அவர் அங்கேயும் இங்கேயும் தேடி கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறத அவர் செய்கை மூலம் உணர்த்தினார். அதுக்கப்புறம் தர்மம்னா என்னன்னு கேட்டேன், அவர் மேலேயும் கீழையும் பார்த்து தர்மம் சமமானது, அதில் உயர்வு தாழ்வு இல்லைங்கிறத உணர்த்தினார். அதுக்கப்புறம் தியானம்னா என்னன்னு கேட்டேன், கண்ணை மூடிக்கிட்டார், கண்ணை மூடி காணுகிற அற்புதம் அது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். கடைசியாக ஆசீர்வதிக்கப்படுறது பற்றி கேட்டேன், கைகளை நீட்டி உதவுறது தான் அது அப்படிங்கிறத தன்னுடைய இருகை விரித்து உணர்த்தினார். எவ்வளோ பெரிய மகானவர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டு போயிட்டார். சீடர்கள் அதுக்கப்புறம் மெதுவாக குருக்கிட்ட வந்து சேர்ந்தாங்க. அவங்கள பார்த்ததும் குருவுக்கு கோபம் வந்துட்டது, அடே பாவிகளா, எங்கடா போய் தொலைஞ்சிங்க, நான் ஒரு ஆளுகிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட்டிருக்கேன் தெரியுமான்னார். இது மாதிரி தான் நாம் சாதாரண மனிதர்களின் புற வேடங்களிலேயே மயங்கி போயிடுறோம். அவங்க பேச்சு, செய்கை, பார்வை இதிலெல்லாம் ஏதோ பெரிய தத்துவம் இருக்கிறதாக நினச்சிக்கிறோம். உண்மையிலேயே அந்த தத்துவங்கள் யாருக்கு சொந்தம், அவங்களுக்கு இல்லை, நமக்கு தான் சொந்தம். நாம் தானே அதை கற்பிச்சுக்கிட்டோம். நம்மை நாம் அடையாளம் கண்டுக்கிறது இல்லை, நாம் யாருங்கிறது நமக்கு புரியறதில்ல, அதுதான் இன்றைக்கி நடக்கிறது. அதனால தான் அடுத்தவங்களை தேடி ஓடிக்கிட்டுருக்குறோம். சில வீடுகளில் கூட இது மாதிரி செய்கைகள் உண்டு. சில குடும்ப தலைவர்கள் தினமும் காலையில் கண்ணை கெட்டியாக மூடிக்கிட்டு கை ரெண்டையும் சுத்தமாக விரித்து வச்சுக்கிட்டே உட்காந்து தியானம் பண்ணுறது வழக்கம்.
எதுக்காக அப்படி பண்ணுறீங்கன்னு ஒருத்தரை பார்த்து கேட்டேன். இந்த மாதம் வாங்கின சம்பளம் பூரா தீர்ந்து போச்சு, இனிமேல் என் கையில் சுத்தமாக ஒன்றும் இல்லை, புதுசாக எதுவும் செலவு வச்சுடாதே அப்படிங்கிறத அப்படி உள்ளங்கை ரெண்டையும் விரித்து காட்டி அவங்களுக்கு உணர்த்துறேன் அப்படின்னார். ஒரே ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அவர் நிறைய சம்பாதிக்கணும்னு திட்டம் போட்டார். தனக்காக சம்பாதிக்கணும்னு நினைக்கல, தன்னுடைய நாட்டுக்காக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சார். அரசாங்க கருவூலத்தில் கையிருப்பு குறைச்சலாக இருந்தது, மக்கள்கிட்ட வரி விதிச்சாகணும், வேறு வழி இல்லை. ஆனாலும் அந்த ராஜா வந்து மக்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவர். மக்கள் வந்து வரியையும் கட்டணும், அதே நேரத்தில் அவங்க சிரமப்படவும் கூடாது. இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு திட்டம் போட்டார். அது பிரகாரம் என்ன பண்ணார்னா, அந்த நாட்டில் ஒரு மூணு பெரிய குளங்களை தோண்டினார். அது நிறைய தண்ணீரை நிரப்புனார். அதுக்கப்புறம் எங்கேயோ தேடி பிடிச்சி மூணு விதமான மீன்களை கொண்டுகிட்டு வந்தார். அந்த மூணு குளங்கள்லையும் விட்டார். அதை ஒவ்வொரு குளத்துலேயும் ஒவ்வொரு விதமான மீன்கள். அந்த மீன்களுக்கு அபூர்வமான ஒரு சக்தி உண்டு. அது எப்படின்னா, அந்த குளத்தில் குளிக்க வர்றவங்களுக்கு அந்த மீன்கள் கடிக்கும் பொழுது வலி ஏற்படுறதில்லை, அதுக்கு பதிலாக மகிழ்ச்சி நிறைந்த ஒரு இனிமையான உணர்வை அவங்க வந்து அனுபவித்தாங்க. அது எப்படின்னா, இந்த முதல் குளத்தில் இருந்த மீன்களால் கடிக்கப்படும் பொழுது ஒரு விதமான இன்ப மயக்கத்தில் திளைச்சிருக்கிறது மாதிரி உணர்வு. இந்த ரெண்டாவது குளம் இருக்க, அதில் இருக்கிற மீன் கடிச்சிதுன்னு வைங்க, மக்களுக்கு எப்படி இருக்கும்னா, கால்களே தரையில் படாமல் அப்படியே ஆகாயத்தில் மிதக்கிறது மாதிரி ஒரு உணர்வு, அதை அனுபவிக்கிறாங்க. மூணாவது குளத்தில் இருக்கிற மீன் கடிச்சிதுன்னா, அவங்களாம் அப்படியே கோடீஸ்வரராக மாறிட்டதாக ஒரு உணர்வு, அதை வந்து அவங்களால் அனுபவிக்க முடியுது. இப்படி ஒரு அபூர்வமான மீன் அது, அந்த மூணு வகை. இப்படி இருந்தால் மக்கள் வந்து அந்த குளங்களில் வந்து குளிக்கிறதுக்கு ஆசைப்படாமல் இருப்பாங்களா, அதனால் கூட்டம் கூட்டமாக வந்து அலமோத ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு குளத்தின் கரையிலேயும் கியூ வரிசையில் வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நாட்டு மன்னர் என்ன பண்ணார்னா, ஒவ்வொரு குளத்தங்கரையிலையும் ஒரு ராஜாங்க அதிகாரியை உட்கார வச்சார், டிக்கெட்டை அடித்து கொடுத்தார், குளிக்க வர்றவங்கக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டணமாக வசூலிக்க ஆரம்பித்தார். அவ்வளவுதான், அரசாங்க கருவூலம் நிரம்ப ஆரம்பிச்சிட்டுது, ராஜாங்கத்துக்கு தேவையான பணம் கிடைச்சிட்டுது. இது ஒரு கதை. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது மக்களுக்கு சுமை தெரியாமலே வரி வசூல் பண்ணுறது நல்லது தானே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இன்றைக்கும் உலகத்தில் பல அரசாங்கங்கள் இதே மாதிரி மூன்று குளங்களை வெட்டி வச்சுருக்குது, மக்களும் அதில் வந்து குளிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது எப்படிங்கிறீங்களா, அந்த முதல் குளம் தான் சினிமா தியேட்டர், அதில் குளிக்கிறவங்க தான் ஒரு விதமான இன்ப மயக்கத்தில் தெளிச்சிருக்கிறது மாதிரியான உணர்வை அனுபவிக்கிறவங்க. ரெண்டாவது குளம் தான் சாராய கடை, இந்த குளத்தில் குளிக்கிறவங்க தான் கால்களே தரையில் படாமல் ஆகாயத்தில் மிதக்கிறது மாதிரி உணர்வை அனுபவிக்கிறவங்க. மூணாவது குளம் லாட்ரி டிக்கெட், இதில் குளிக்கிறவங்க தாங்கள் வந்து அப்படியே கோடீஸ்வரர்களாக மாறினது மாதிரி ஒரு உணர்வு, அதை அனுபவிக்கிறவங்க. இன்றைக்கி பல நாடுகள் இந்த குளங்களை பயன்படுத்திக்கிட்டு தான் வராங்க. ஒரு பூவில் வந்து வண்டு வந்து உட்காருது, அதில் இருக்கிற தேனை வந்து வண்டு எடுக்குது. இந்த சமயத்தில் அந்த பூவுக்கு வலிக்குமா? அதுக்கு வலிக்கிறதில்ல. அந்த பூவோட மலர்ச்சியும் வளர்ச்சியும் குன்றி போகிறதும் கிடையாது. ஒரு ராஜா மக்கள்கிட்ட வரி வசூல் பண்ணும் பொழுது மக்களுக்கு சிரமமும் தெரியக்கூடாது, அதே நேரத்தை அதனால் அவங்க வாழ்க்கையும் கெட்டு போயிடக்கூடாது, அது மாதிரி வரி வசூல் பண்ணணுமா? இது வந்து காளிதாசனின் ரகு வம்சத்தில் காணப்படுகிற ஒரு கருத்து. ஒரு சின்ன குழந்தை தவறுதலாக ஒரு 25 காசு நாணயத்தை மூழ்கி விட்டுது, காசு வயத்துக்குள்ளே போயிட்டுது. அந்த குழந்தையோட தாய் உடனே குழந்தையை தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு புறப்பட்டாங்க. அப்போ அந்த பக்கமாக ஒருத்தர் வந்தார் தெருவில், என்ன விவரம்னு கேட்டார். இவங்க சொன்னாங்க, குழந்தை காசை முழுகிட்டுது, அதுதான் அவசரமாக ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுறேன் அப்படின்னாங்க. அவர் வந்தவர் சொன்னார், கவலைப்படாதம்மா, உடனே இப்படி கொடுங்க குழந்தைய அப்படின்னு கையில் வாங்கினார். ஒரு கையில் அந்த குழந்தையோட கால் ரெண்டையும் பிடிச்சி தலைகீழாக தூக்கி பிடிச்சார். இன்னொரு கையால் அந்த குழந்தையோட வயத்தில் குறிப்பாக ஒரு இடத்துல அப்படி தேடி அந்த சுட்டு விரலால் ஒரு இடத்துல பொட்டுன்னு தட்டினார். உடனே காசு அந்த குழந்தையோட வாய் வழியாக வெளியில் வந்து விழுந்துட்டுது. காசை எடுத்துக்கிட்டு, இந்தாங்கம்மா உங்கள் குழந்தை அப்படின்னார். ரொம்ப நன்றிங்க, நிச்சயமாக நீங்கள் ஒரு டாக்டராக தான் இருக்கணும், என்னுடைய யூகம் சரிதானே அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. அதுக்கு அவர், இல்லைங்க, நான் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், வருமான வரி அதிகாரி அப்படின்னு சொல்லிவிட்டு போனாராம். ஒரு வயசான பெரியவர் தன்னுடைய 9 வயசு மகனை அழைச்சார். மகனே, உனக்காக இந்த உலக பொருள்கள் எதையும் நான் விட்டுட்டு போகலை, ஆனாலும் நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான செய்தி இருக்குது.
அதை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு நினைக்கிறேன். அது என்னோட அப்பா அவருடைய கடைசி காலத்தில் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போன செய்தி. வாழ்க்கையில் அது எனக்கு ரொம்ப உபயோகப்பட்ட ஒரு கருத்து. எங்கள் அப்பா என்கிட்ட கொடுத்த ஒரு பொக்கிஷம் அது. அதை இப்போ நான் உன்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன். இப்போ உனக்கு இது புரியாது, ஏன்னா இன்னும் நீ பெரிய மனுஷன் ஆகலை. ஆனாலும் இப்போ நான் உன்கிட்ட கொடுக்கறத நீ பத்திரமாக வச்சிரு, பிற்காலத்தில் அது உனக்கு உபயோகப்படும். இது ஒரு திறவுகோல் மாதிரி, பெரிய பெரிய பொக்கிஷங்களின் கதவுகளை இது திறந்து விடும் அப்படின்னு சொல்லி விஷயத்தை சொன்னார். மகனுக்கு அந்த விஷயம் அப்போ புரியல, ஆனாலும் பிற்காலத்தில் அதுதான் அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சுதான். சரி, அப்பா சொன்ன அப்பேற்பட்ட செய்தி என்ன? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எளிமையான ஒரு கருத்து தான். அவர் என்ன கருத்து சொன்னார்னா, மகனே, யாராவது உன்னை வந்து மனம் நோகும்படி செஞ்சுட்டா அதை பற்றி 24 மணி நேரத்துக்கு தியானம் பண்ண போகிறதாகவும் அதுக்கு பிறகு பதில் சொல்கிறதாகவும் சொல்லிவிடு, அவ்வளவுதான் அப்படின்னாராம். அதாவது யாராவது நம்மளை திட்டுனா உடனடியாக பதில் சொல்லக்கூடாது, இரு இதை பற்றி யோசிக்கிறேன், இதுக்கு நாளைக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி விடணும், அவ்வளவுதான். இதுதான் அந்த அப்பா சொன்ன கருத்து. சின்ன வயசில் இது என்ன பேர்பட்ட ஒரு பெரிய ரகசியமா, இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு தான் தோணும். அந்த பையனுக்கும் அப்படி தான் தோணிச்சான். ஆனாலும் அப்பா சொன்ன அந்த கடைசி வாசகம் அது அப்படிங்கிறதுனால அதை அப்படியே மனசில் பதிய வச்சுருந்தார். அந்த இளைஞர் வந்து ஒரு பெரியவரானார் ஒரு காலத்தில். அவரை ஒருத்தர் ஒரு கட்டத்தில் அவமானப்படுத்தி விட்டாராம். உடனே அவர் சொன்னார், ஐயா இதை பற்றி நான் 24 மணி நேரம் தியானிக்கணும், அப்படித்தான் எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்கார். அவர் இப்போ இல்லை, அவர் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை, அதனால் தயவு பண்ணி மன்னிச்சுங்க, 24 மணி நேரம் பொறுத்து திரும்பி வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னாராம். அவர் தியானம் பண்ணார். அதுக்கப்புறம் அவருக்குள்ளே ஒரு சின்ன தெளிவு ஏற்பட்டு போச்சான். அதாவது சில நேரங்களில் அவமதிப்பு கூட சரிதான்னு கூட அவருக்கு தோணிச்சான். அதாவது அவன் அப்படி பேசினதில் ஒன்றும் தப்பு இல்லையே, நாமளும் அப்படி தானே நடந்துக்கிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. மறுநாள் அந்த ஆளுகிட்ட போனார். ஐயா நன்றி, நீங்கள் சொன்னது சரிதான், அது ஒரு அவமதிப்பு இல்லை, உண்மையான பேச்சு தான். நீங்கள் என்னை முட்டாள்னு சொன்னீங்க, யோசித்து பார்க்குறப்போ அது சரிதான்னு எனக்கும் தோணுது, நான் அப்படி தான் இருக்கிறேன் அப்படின்னாராம். சில சமயம் இது மாதிரி யோசிக்கிறப்போ அந்த அவமதிப்பே ஒரு பொய் அப்படின்னு புரியும். அதுவே பொய்யுங்கிறப்போ அதுக்காக நாம் எதுக்கு மனம் புண்படணும் அப்படின்னு நினைப்பார். அது மட்டும் இல்லை, அது ஒரு பொய்யன்னு சொல்கிறதுக்கு கூட அந்த ஆளுக்கிட்ட போக மாட்டார். பொய்யன்னா அது பொய் தானே, அதுக்காக ஏன் கவலை பண்ணும்? கவனிக்கிறது மூலமாகவும் தியானிக்கிறது மூலமாகவும் மெல்ல மெல்ல அவர் வந்து மற்றவர்களின் செயல்களை விடவும் தன்னுடைய எதிர்வினைகளின் மீது தான் அளவு கடந்த விழிப்புணர்வு கொண்டவராக மாறினார் அப்படிங்கிறார் ஒரு பெரிய ஞானி. தியானம்ங்கிறது ஒரு எளிமையான புரிந்து கொள்ளல் மட்டும்தாங்கிறார் அவர். மௌனமாக உட்கார்ந்துருக்கிறது இல்லை தியானம், மந்திரத்தை ஓதிக்கொண்டிருப்பதில்லை தியானம், மனதின் நுண்ணிய வேலைத்தனங்களை புரிந்து கொள்வது தான் தியானம் அப்படிங்கிறார். அப்படி புரிஞ்சுக்கிறப்போ நமக்குள்ள ஒரு மாபெரும் விழிப்புணர்வு பிறகுது. அது மனசிலிருந்து பிறக்கிறதில்ல, ஆன்மாவிலிருந்து பேரறிவிலிருந்து பிறக்குது. இதுதான் பெரியவர்கள் சொல்லியிருக்கிற முக்கிய கருத்து. இந்த காலத்துலேயும் ஒரு அப்பா இருந்தார். கடைசி காலத்தில் மகனை கூப்பிட்டார். மகனே, உனக்காக நான் விட்டுட்டு போகிறது இந்த பெட்டி தான், இது எங்கள் அப்பா என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனது, இதை உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிட்டு போகிறேன். நான் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கப்புறம் நீ இதை திறந்து பார், இந்த அதுக்கான திறவுகோல் அப்படின்னு கொடுத்துட்டு கண்ணை மூடிட்டாரான். கொஞ்ச நாள் கழித்து பொட்டியை திறந்து பார்த்துருக்கிறார். பொட்டியில் இருந்தது என்ன தெரியுமா? நம்ம குடும்பத்துக்காக தாத்தா காலத்திலேருந்து யார் யார்கிட்ட எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிற விவரப்பட்டியல் அதுக்குள்ளே இருந்ததா. ஆஃபீஸ்